ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஆர் யூ கோயிங் டு லூஸ் 73,44,000 செகண்ட்ஸ் இன் 2 இயர்ஸ்? அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேக்கிங் அப் இயர்லி அட் 5 AM, அதாவது காலையில் 5 மணிக்கு ஏந்திருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ்னா நான் இந்த வீடியோ பற்றி பேச போகிறேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது, சார் நான் ஸ்கூல் இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 7 மணிக்கு எழுந்துப்பேன், ஸ்கூல் இல்லாத டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 9 மணிக்கு எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர்லாம். இதெல்லாம் கூடாது. ஸோ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக 5 மணிக்கு ஏந்துக்கிற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் 5 மணிக்கு ஏந்துக்கல அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு லூஸ் 73,44,000 செகண்ட்ஸு இன் 2 இயர்ஸு. எதனால்? காலையில் ஏந்துக்காததுனால. அதாவது பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 11th 12th உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ 2 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 365 365. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 730 டேஸ் இருக்குது. ஸோ 730 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இயருக்கு ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல் இருக்க நேரம், ஸ்கூல் இல்லாத நேரம். ஸோ ஒரு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 220 ஒர்க்கிங் டேஸ் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 440 டேஸ் நீங்கள் ஸ்கூல் போகிற நாட்கள். இது பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் டேஸ், அதாவது ஸ்கூல் இல்லாத நாட்கள். ஸோ 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 290 டேஸ் கிட்டே வரும். ஸோ நீங்கள் ஸ்கூல் இருக்க டைமில் நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் 7 மணிக்கு தான் சார் ஏந்திருப்பேன் அப்படின்றாங்க. இது மினிமம். ஓகேவா? ஸோ அப்போ நான் 5 மணிக்குலேருந்து 7 மணி 2 ஹவர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணுறேன், அதாவது லூஸ் பண்ணுறேன் நான் ஒரு நாளைக்கு. அப்போது 440 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஆம் கோயிங் டு லூஸ் 80 ஹவர்ஸ். புரியுதாப்பா? நான் 80 ஹவர்ஸ் நான் வந்து மார்னிங் ஏந்துக்காததுனால நான் வேஸ்ட் பண்ணுறேன். அதுவே நான் ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல் இல்லாத நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 9 o'clock தான் சார் ஏந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட டேட்டா நான் வாங்கினேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க, அதாவது 5 to 9. அப்போது ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ்னால் 290 டேஸ்க்கு என்னாச்சு? 290 × 4 அப்போ 1160 ஹவர்ஸு நீங்கள் காலையில் ஏந்துக்காததுனால மட்டும் லூஸ் பண்ணுறீங்க. அப்போ நான் ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா, அதாவது இங்கே ஒரு 80 ஹவர்ஸ் ஸ்கூல் இருக்கும்போது, இங்கே ஒரு 1160 ஹவர்ஸ் ஸ்கூல் இல்லாத போது நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ சம்மிங் அப் பண்ணும்போது, ஆர் யூ கோயிங் டு லூஸ் 2040 ஹவர்ஸு பை நாட் வேக்கிங் இயர்லி அட் 5 AM? அதாவது நீங்கள் காலைல 5 மணிக்கு ஏந்துக்காததுனால மட்டுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிக்கிற நேரத்தில் 2040 ஹவர் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்க நீங்களாம் புரிஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா படிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, டாப் பர்சன்டேஜ் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மினிமம் பார்த்தீங்கன்னா 4 o'clock 5 o'clock எழுந்துடுறாங்க. அப்போ இதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அவங்க 2040 ஹவர்ஸ் ஹையர்டாக படிச்சிருக்காங்க, கரெக்டாக? ஸோ இந்த காலையில் மட்டுமே அவங்க பார்த்தீங்கன்னா 2040 ஹவர்ஸ் உங்களோட அதிகமாக படிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அவங்களெலாம் தாண்டணும் அப்படின்னா, இதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். நான் மார்னிங் மட்டுமே பேசுகிறேன், இது இல்லாமல் நீங்கள் ஈவினிங் படிக்கிறதுக்கும் நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சில பேர் சோம்பேறித்தனத்தினால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலைல ரொம்ப லேட்டாக இருந்துக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக 5 மணி நான் ஏந்திருவேன் இல்லமேட்டு அப்படின்ற ஒரு வைராகியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. என்னங்கனாலும் நான் 5 மணிக்கு ஏந்திருவேன், 5 to 7 கண்டிப்பாக படிப்பேன் நான் ஸ்கூல் இருக்கும்போது. ஸ்கூல் இல்லாத போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 5 மணிக்கு ஏந்திருவேன். அதை நான் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு வைராகியமாக அதை இன்னிலேருந்து நீ என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு சேலஞ்சாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2040 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய ஹவர்ஸ். அதாவது காலையில் உங்கள் சோம்பேறித்தனத்தினால ஏந்துக்காமல் இருக்கிறதுனால மட்டுமே இவ்வளோ ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணுறீங்க. இது இல்லாமல் நீங்கள் ஈவினிங்கும் வேஸ்ட் பண்ணுறீங்க, நைட்டும் சில டைம்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேக்கிங் அப் இயர்லி அட் 5 AM. ஓகேவா? ஸோ இனிமேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லோரும் 5 மணிக்கு கண்டிப்பாக ஏந்துடணும். ஸோ 5 மணிக்கு நீங்கள் ஏந்துக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 10 o'clock நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தூங்க போயிடணும். ஏன்னா கண்டிப்பாக 7 hours இஸ் மஸ்ட்டு. அப்போ தான் வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னிலேருந்து இந்த வீடியோ வந்ததுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு ஏந்துக்கணும். ஸோ நீங்கள் காலையில் 5 மணிக்கு நீங்கள் வந்து நான் ஏந்துப்பேன் சார் இல்லைமேட்டு அப்படின்னா, சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்ற நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக போடணும். ஸோ நீங்கள் 5 golden பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேக்கிங் அப் இயர்லி, காலைல ஏந்தால் சில கோல்டன் பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கே தெரியாமல் நடக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, மென்டலி நம்ம ஃபிட்டாக இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்போட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிக்கர் ஸ்கோர்ஸ், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஸ்கோர் அதிகமாக வாங்குவீங்க காலையில் படிக்கும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்டர் வேர்ல்டு, உங்களுக்கு வேர்ல்டு எல்லாமே பிரைட்டாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியும், எல்லாமே மோர் ப்ரொடக்டிவாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் சுமைத்தனம் இல்லாமல் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ப்ரொடக்டிவாக ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கோல்டன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேக்கிங் அப் இயர்லி. ஸோ டாப் கோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா,
பாருங்க ஆல் இதுல என்ன சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா வேக் அப் இயர்லி எவ்ரிடே ஸோ தட் வைல் அதர்ஸ் ஆர் ஸ்டில் ட்ரீமிங் யூ கேன் மேக் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. மற்றவங்க தூக்கத்தில் வந்து கனவு கண்டுட்டு இருப்பாங்க, நீ சீக்கிரமாக எழுந்துட்டு உங்களோட நிஜ கனவை நிறைவேற்று அப்படின்றாரு. புரியுதா? இவர் பாருங்க தாமஸ் ஜெஃபர்சன், த சன் ஹாஸ் நாட் காட் மீ இன் பெட் இன் 50 இயர்ஸ். 50 வருஷமா சன் என்ன பிடிச்சதே கிடையாது, ஏன்னா நான் அதுக்கு மேலே ஏந்திடுறேன் அப்படின்றாரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி டு பெட் அண்ட் இயர்லி டு ரைஸ் மேக்ஸ் அ மேன் ஹெல்த்தி வெல் அண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்கிறாங்க. ஸோ ஜெய் மீன்ஸ் ஒன் மந்த்ல வரப்போகுது, நீட் வந்து 2 மந்த்ஸில் வரப்போகுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.